ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கோரப்படும் என்ற டிடிவி தினகரனின் கருத்து குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் இவ்வாறு பதிலளித்தார். கட்டாயம் விடுவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு கூட தேவை, நாங்கள் அதிலிருந்து விலகவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு அது தேவை. அதுக்குள்ள விசாரணைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டில் கேஸ் வழக்கு இருக்குது, வழக்கின் தீர்ப்பின்படி நாங்கள் நடத்துவோம். நாங்கள் தானே இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நிச்சயமாக அது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களுக்கு அது விளக்கம் வேண்டும். சந்தேகம் கட்டாயம் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உண்மையாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு திருடன் திருடன் ஓடுறான் இல்லையா, அது மாதிரி தான் அதுக்கு பதில். வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. டிடிவி தினகரன் அணி எம்எல்ஏக்கள் பிரிந்தாலும் பாதாளம் வரை பாயக்கூடியது இருப்பதால் தங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். எந்த மாற்றமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சீரிய ஆட்சி, சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி நடக்கும். நம்புறவங்களுக்கு நல்லது. நம்மளை என்ன நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இது நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு அடுத்து என்னென்ன இடியா விழுக போகுது ஒன்றும் கிடையாது. ஏமா 117 பேர் தான் அப்சல்யூட்டி மெஜாரிட்டி, புரியுதா உங்களுக்கு? இப்போ 20 பேர் அவர்கிட்ட இருக்காங்கிறாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், 115 நாங்கள் இருக்கிறோம், ரெண்டே ரெண்டு பேர். எங்கே இருந்தவங்களும் வரமாட்டாங்களா? பாதாள வரைக்கும் பாயுங்கிறாங்களே, தெரியாத உங்களுக்கு.